ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சிகப்பு கற்றாழை. இதை நம்ம வந்து அதோடைய மருத்துவ குணங்கள், அதோடய வில் பவர் என்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது என்னதில் யார் இதை பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போகர் மகரிஷி வந்து இதை பதிஞ்சிருக்காங்க. இவங்க வந்து தன்னோட சப்த காண்டத்தில், சப்த காண்டம் 1வது காண்டம் முதல் காண்டத்தில் வந்து இதை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கவியோடைய நேம், அதாவது வரிசை வந்து 644. இதில் வந்து மகரிஷி பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். சிகப்பு கற்றாழையை பற்றி, கொள்ளவே சிகப்பான கற்றாழை தானும் கொண்டு வா மண்டலந்தான் அந்தி சந்தி, வில்லவே தேகம் அதுதான் கஸ்தூரி வீசும். அதாவது சிகப்பு கற்றாழை இருக்கு பாருங்க, அதை வந்து காலையிலையும் அந்தி சந்தி காலை மாலையில் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் தேகத்தில் வீசும் வேர்வை தான் தேகத்தில் கசையாதப்பா, துள்ளவே நரை திரைதான் மாறும் அப்பா, சோம்பல் என்ற நித்திரையும்தான் கொட்டாவியும் இல்லை. சோம்பல் கிடையாது, நித்திரை கிடையாது, கொட்டாவியும் வரவிடாது. அந்த அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய காயக்கல்ப மூலிகை அப்படின்னாங்க. நித்திரையும் வராது அப்படிங்காங்க. அடுத்தாக்கில் வந்து நரைதிரை மாறும் அப்படிங்காங்க. இவ்வளோ பெரிய ரகசியம் மிக்க ஒரு கற்றாழை, அதை எப்படி சாப்பிடணுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்தால சொல்கிறாங்க. கொள்ளவே காயமெது உடம்பும் கல் தூணாகும், கல்லுமே சோரெடுத்து சூதத்திற்குள் அனலமே அனலிலே வைத்து கொள்ள சுருக்கு போடே அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இந்த கத்தாழை சோறுனா அது உள்ள அந்த சதைப்பற்றுக்கு பேர் சோறுன்னு சொல்லுவாங்க. இந்த சோரை எடுத்து அதை வந்து சூதன்னா மெர்க்குரி பாதரசம் ஒரிஜினல் வாழை ரசம் எடுத்து அதில் வச்சு சுருக்கு போடணுமா, சுருக்கு போடணும்னா அது ஒரு வகையான சொட்டு சொட்டாக விட்டு பண்ணுறது, வைத்தியர்களுக்கு தெரியும். இப்படி பண்ணுனா என்ன செய்யும் அப்படிங்காங்கன்னா, வாமிந்த சூதமது மணி போல் ஆகும், கெட்டிரும், உருக ஆரம்பிக்கும், புகஞ்சு ஓடாது அப்படிங்காங்க. வகை வகையாய் பாசாணங்கள் கட்டி போகும், 32 செயற்கை பாசாணம், 32 இயற்கை பாசாணம், 32 மொத்தம் 64 பாசாணம் இருக்குது. இந்த 64 பாசாணமும் கட்டும், எதுக்கு, இந்த செங்கத்தாழைக்கு அப்படிங்காங்க. நிறைய ரகசியங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ரகசியம் மிக்க இந்த செங்கற்றாழை, இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்பை சரி பண்ணுறதுக்கு முதல்ல எடுத்துக்கிடணும், அதுக்கப்புறம் ஆய்வுக்கு எடுத்துக்கிடணும். அதனால் இதை பேணி பாதுகாத்துக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.